நம்ம ஊர் ஆத்துல வெறும் கொடிக்கல்லிக்காய் மரம் தான், சுத்தி பார்த்தாலே கொடிக்கல்லிக்காய் மரம் தான் இருக்குது. இப்போ கொடிக்கல்லிக்காய் பறிச்சு சாப்பிட போறோம். அதுக்கு பறிக்கிறது தேவையான இது கோல் கம்பிலாம் எடுத்துட்டு வந்துட்டோம். பறிச்சு சாப்பிட போறோம். வாங்க கட்டி பாருங்க. இந்த கொடிக்கல்லிக்காய் மரம் ஃபுல்லாகவே பழமா, கொடிக்கல்லிக்காய் ஃபுல்லாக பழுத்து போய் நல்லா சொல்ல சொல்லியா அப்படி வெள்ள வெள்ளையா தெரியுது. இங்கேருந்து பார்த்தாலே எல்லாமே பழுத்து போய் நல்லா வெடிச்சு போய் இருக்குது. வேற லெவலில் இருக்குது. ஏன்னா ஒரு கொடிக்கல்லிக்காய் மரத்தை அடியில் நெழிலான மரத்தை அடியில் போய் உட்காந்து போய் வாங்க ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம வந்து வாங்க ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து கொடிக்கல்லிக்காய் போய் பறிக்க போகிறோம். வாங்க வச்சு அரைக்க போகிறோம். கொடிக்கல்லிக்காய் எவ்வளோ நல்லா செவ நல்லா ஜோடம் ஜோடனா இருக்குது. நல்லா பழுத்து போயிருக்கு. ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இது நல்லா பழுத்து வெடிச்சு போயிருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்தா இந்தா நீ சாப்பிட்டு போறியா? ஒருக்கு செம்ம டேஸ்ட்டு. ஒரு பால் பச்சு ஃபுல்லாகவே கொடிக்கல்லிக்காய் ஃபுல்லாக பழுத்து போய் நல்லா வெடித்து எல்லாம் தொங்குது நல்லா. ஆனால் எப்படி பறிக்குதுன்னு தெரியல. இனியடி ஊந்துது பரே. இதை பார்த்தா மரத்துலயே ஒரு ஜோட்டானே வெடிச்சு போய் நல்லா சொல்ல மட்டும் இருக்குது. நல்லா கேமராமேன் கேமராலே வந்து ஆயா நல்லா ஆட்டுக்கு கொடுத்து பழம் பத்திராங்க போது. அதான் சாப்பிடுது. மரத்தை ஃபுல்லாக வச்சு கொடுக்க அப்படி தான் இருக்குது. ஆனால் பறிக்க தான் முடியல எங்களால். வாங்க ஐடியாட்டில் அண்ணன் ஒரே மரத்தில் மரத்தில் அடுத்து போட்டாரு. பொறுக்க தான் முடியல. டைம் ஆகுது. பூரா செவ செவனாக இருக்குது. வேற லெவல் சோட்டா முடியல. இதெல்லாம் எல்லாம் செவ செவனு இருக்காரு. இந்த லைட்டை ரெண்டு தீமாட்டு இன்னொன்று ஒன்றே போதும்போ. சரி விடு, ஒன்றே போதும்ப்பா. கரெக்டாக எத்தனை வாங்க கரெக்டா? வேற லெவலில் இருக்குது. எல்லாம் சூப்பு சூப்பாக இருக்குது. நம்மளுக்கு நல்லா சேவை சேவை என்ன ரத்த கலர் மாரி ரத்தம் பழம் மாரி இருக்குது. இந்த மரத்தில் என்ன இவ்வளோ பழம் இருக்குதே? நம்ம மரம் இங்கே தான் கூட்டணியாக இருக்குது. அறுத்து போட்டு போகிறத்தையும் மேல இருந்து அறுத்து போட்டோம். நம்ம கீழே உட்காந்து சாப்பிடும். கொடிக்கல்லிக்காய் நல்லா பழுத்து போய் மரத்துலேருந்து அது சொலம் மாரி நல்லா வெடிச்சு போய் நல்லா சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம தித்து பாரு, நல்லா இனிப்பாக இருக்குது. கொடிக்கல்லிக்காய் ஒன்று ஒரு ஒரு மரத்தில் வந்து மாறாடிமா நல்லா தொகுக்கும். இது வந்து அப்படி இல்லை, செம்ம இனிப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம சாப்பிட சாப்பிட்டு இறங்கி நேரம் உங்களுக்கு இன்னும் சாப்பிட்டு நேரம் இருக்கும். நான் மண்ணு எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டு போகும். எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம். இப்போ
பையங்க. மண்ண நிறைய எடுத்து போட்டிருக்காரு, எல்லாம் பார்க்க பொறுக்க வேண்டியதான். அண்ணன் மரத்துல ஏறி நல்லா பழம்பழமா எடுத்து போறாரு. நம்ம ஒரு மரத்துல மாத்திரம் பறிச்சோம், இது ஃபுல்லா மரம் இருக்குது. இது கூட நம்ம அங்க போய் பறிக்கலாம்.
நம்ம ஊர் ஆற்றுல பச்ச கொடிகளுக்கு சூப்பராக இது கொடிகளே சூப்பராக இருக்கு. நம்ம ஊர் ஆற்றுல நிறையா கொடிகளிகை மரம் இது கொடிகளிகை பயிரானு வந்த கூட எடுத்துன்னு வந்தோம். கூட நிறையா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கூட நிறையா கொடிகளிகை கட்டிட்டு அதுவும் பாருங்கள் எல்லாம் பெருசு பெருசாகவும் கட்டி நல்லா பழம்பழமாகவும் இருக்குது செம்ம டேஸ்ட்டாக வரது சூப்பராக இருக்குது.